Peppers Entertainment Television. Turn on the heat. Hello, hi viewers. Welcome to the show Naanga Sollala with me, Jeevita, and as usual, Kani. How are you, Kani? Nalla irken, Jeevita. How are you? Yeah, naanu romba nalla irken. Appadiya manasu appadi kattupadittu nalla irkenu solriya? Yeah, oru chinna accident, but paravaala ena vandu oru energetic koda da vandirken. Yes, namma show vandu pannanum abingiradhukaga faster recover aayi vandirkinga illaya? Yes, amma romba nandringa ena patti ipdi pugalndu naal vaartha sonnadukku. It's okay. Yes, faster recover aayi vandirken ena namma vandu gossips nariya பண்ணோம் இல்லையா, அதுதானே நம்மளோட முக்கியமான வேலை. அதெல்லாம் இருக்க முடியாதே. யா ஓகே, சோ நம்ம ஷோக்கு போயிரலாமா? சோ ஃபர்ஸ்ட் காசிப் வந்து நானே சொல்றேன். அண்ட் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஷோட ஓபனிங்கே காசிப், அதாவது ஒரு கோலிவுட் இன்ஃபர்மேஷன் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிட்டான ஹீரோஸோட தான் பேசுவோம். அதே மாதிரி நான் தளபதி பத்தி தான் சொல்ல போறேன், ஓகேவா? சோ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து நம்ம அட்லியோட படம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. சோ இதோட ஸ்டார் காஸ்டிங் பத்தி நம்ம லாஸ்ட் வீக்கே பேசணும். சோ எல்லாருமே வடிவேல் சார் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, சோ ஹீரோயினே மூணு இருக்காங்க, ரொம்ப பயங்கரமா பெரிய பட்ஜெட்ல இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி லாஸ்ட் வீக் பேசியாச்சு. இந்த படம் வந்து ஒரு 80s-க்கான படம்ன்றதும் நமக்கு தெரியும், ஓகேவா? சோ இப்போ இந்த படத்தோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சாம். சோ அந்த 80s-ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தான் 80s-ல நடக்கறதாம். ஓகே, சோ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில வந்து நம்ம விஜய் கூட வந்து ஜோடி சேர்ந்திருக்காங்க, நம்ம நித்யா மேனன். ஓகே, சோ இதோட ஷூட்டிங் ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்னொரு விஷயம் வந்து அப்படியே லைட்டா கேட்டு நம்ம வாங்கணும் இல்லையா, ஏஆர் முருகதாஸ் கூட வந்து படம் பண்றாங்க, ஒருவேளை துப்பாக்கி 2 இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பயங்கர டவுட்டா இருந்தோம். அண்ட் துப்பாக்கி 2 இருக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா வந்து துப்பாக்கி 2 இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து விஜய் அண்ட் ஏஆர் முருகதாஸோட காம்போ பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்ட் படம் கொடுக்க போறாங்க. சோனாக்ஷி சின்ஹா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது வரலையே மானா, நீ வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருக்க. முருகதாஸ் வந்து இப்ப வந்து மகேஷ் பாபு தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, முடிச்ச உடனே இந்த படமும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கு.